காலையில் சிம்ம வாகனம், இரவில் முத்துப்பந்தல் எனும் சப்பரத்திலே சாட்சாத் பகவான் ஸ்ரீ வேங்கடாஜலபதி அருள் பாலிக்கின்றார். ஸ்ரீ வேங்கடாஜலபதியான திருமலையானின் திருவுருவ அழகு பேரழகிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஸ்ரீ வேங்கடாஜலபதியின் ஆபரணங்களும் ஆலோலம் பாடுகின்றன. ஏழு மலையான் கிரீடத்தில் உள்ள மூன்று அங்குல விட்டம் கொண்ட மேரு பச்சை என்ற பச்சைக்கல் உலகத்திலேயே மிக பெரியது. முதலை வடிவத்தில் காதணிகளும் தோளில் தங்க அணிகலன்களும் வைரம் போன்ற விலை மதிப்பற்ற கற்கள் பதித்த மகர கண்டியும் தங்கத்தால் ஆன துளசி மாலையும் கழுத்தில் விளங்க 108 லட்சுமிகளின் வடிவம் கொண்ட தங்க காசு மாலையும் வெங்கடேஸ்வர சகஸ்ர நாமம் எழுதப் பெற்று தங்க கவசம் அணிவிக்கப்பட்ட சாளக்கிராம மாலையும் வங்கியை போன்ற காலணி தண்டையும் தங்கத்தால் ஆன பாத கவசமும் தசாவதாரம் பொறிக்கப்பட்ட இடுப்பு பட்டையும் இடுப்பில் தொங்கும் தங்கத்தால் ஆன ஆயுதமும் ஏழு மலையானுக்கு அலங்கரிக்கப்படுகின்றன. ஏழு மலையானின் வலது மார்பில் லக்ஷ்மி தாயாரும் இடது மார்பில் பத்மாவதி தாயாரும் ஆகிய திரு உருவங்கள் தாங்கிய அணிகலன்கள் அணிவிக்கப்படுகின்றன. இரு தாயார்கள் தாமரை மீது அமர்ந்த கோலத்து நான்கு கரங்களுடன் மேல் நோக்கிய இரு கரங்களிலும் இரண்டு தாமரை மொட்டுக்களையும் கொண்டு கீழே உள்ள வலக்கரம் அபயகரமாகவும் இடது கரம் வரம் தரும் வரத கரமாகவும் திருவருள் புரிகின்றனர். திருமலையின் பெருமைக்கு உடையவரான உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் பத்மாவதி தாயாரின் திருவுருவம் பதித்த தங்கப் பதக்கம் செய்து ஏழுமலையானின் கழுத்தில் அணிவித்ததாக வேங்கடாசல இதிகாச மாலை என்ற புத்தகம் புதிய செய்தியாக தெரிவிக்கின்றது. பக்தர்களின் காணிக்கைகளை அங்கீகரித்துக் கொண்டு வரங்களை வழங்கி வருபவர் ஏழுமலை. வரமருளும் பெருமான் முத்துப்பந்தல் வாகனத்திலே மோகன புன்னகையோடு இரவிலே வரும் காட்சி மனித இதயத்தின் இருள் போக்கும் திருக்காட்சி. பிரம்மோற்சவத்தின் நான்காம் நாள் காலை கற்பக விருட்ச வாகனத்தில் கலியுக வரதனின் கண்கொள்ளா காட்சி.
கற்பக விருட்சம் கேட்டது அனைத்தையும் தருவது என்பது அனைவரும் அறிந்தது. கலியுக வரதனும் கண்கண்ட தெய்வமுமான திருமலையப்பன் ஸ்ரீ வேங்கடாச்சலபதி வேண்டியது அனைத்தையும் வேண்டிய வண்ணம் தருபவர் என்பதை அகிலமும் அறியும். கற்பக விருட்சமான எம்பெருமான் ஒரு கடன்காரராக ஏழுமலையிலே எழுந்தொருளியிருக்கிறார் என்ற செவிவழி கதைக்கு ஒரு செய்தி காத்திருக்கிறது. கலி புருஷனின் ஆட்சியை நிலைகுலைய வைப்பதற்காக இவ்வுலக மக்களின் பாவங்களை ஒழித்து கீதை நெறியை ஏற்படுத்துவதற்காகவே நாமெல்லாம் நலம் பல பெற்று வாழ ஏழுமலையான் குபேரனுக்கு கடன்காரனாகி வட்டி கட்டி கொண்டிருக்கின்றார். நாமெல்லாம் இத்தத்துவத்தை உணர வேண்டுமென்றே குபேரனும் வட்டி வாங்கும் பாவியாகி பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்றான். இதுவே இத்தலத்தில் ஏழுமலையான் நின்ற கோல தத்துவ விளக்கம். கலியுக வரதனாக தர்மஸ்தாபிதம் செய்வதற்காக குபேரனிடம் கடன்பட்டுள்ள ஏழுமலையான் நியாயமான முறையில் சம்பாதிக்கப்பட்டு செலுத்தப்படும் காணிக்கைகளை மட்டுமே தான் அங்கீகரித்துக் கொள்வதாக திருவாய் மலர்ந்துள்ளார். திருமலையப்பன் ஸ்ரீ வேங்கடாச்சலபதி குபேரனுக்கு கடன்காரராக இருப்பது மானிடருக்கு ஒரு மாபெரும் தத்துவத்தை வழங்குவதற்கே ஆகும். கற்பக விருட்சத்திலே கற்பக விருட்சமாக அண்டி வந்தோருக்கு அள்ளி அள்ளி வழங்குகின்ற அற்புத பகவான் கடன்காரர் என்பது ஒரு சொற்பத தத்துவம் என்பதை அழகாக எடுத்துரைக்கின்றது கற்பக விருட்சமாகும். Thank you.
காலையில் கல்ப விருட்சம், இரவில் சர்வ பூபால வாகனம். பூபாலம் என்பது விமானம் என்பதை குறிக்கின்றது. திருமலை தெய்வமான திருவேங்கடமுடையானின் திருக்கோயில் விமானம் தங்கத்தாலானது. திருமலையில் ஏழுமலையான் மூலவர் உள்ள விமானம் ஆனந்த நிலைய விமானம் என்று ஜகஜோதியாக விளங்குகின்றது. ஆனந்த நிலைய விமானம் மூன்று அடுக்குகளை கொண்டுள்ளது. ஏழு மலைகளையும் ஐம்பூதங்கள், மனம், ஆத்மா ஆகியவற்றின் இணைப்பாகிய மனித வடிவமாகவும், ஆனந்த நிலைய விமானத்தை ஞானத்தால் உடலிலிருந்து மேல் நோக்கி எழும் குண்டலினி சக்தியாகிய ஞான ஜோதியாகவும், ஜோதியை மறைத்து வியாபித்து அந்தர்யாமியாக நின்று கொண்டு இயக்கும் பரமாத்மாவாக ஏழுமலையான் மூலவரையும் பாவித்து கூறப்படுவதும் உண்டு. அந்த ஞான ஜோதியான ஸ்ரீ வெங்கடாஜலபதி சர்வ பூபால வாகனமான விமானத்தில் வலம் வருவதை காண்கின்ற போது, ஜோதி வடிவிலும் எம்பெருமான் திருமலையப்பன் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் என்று புரிகின்றது. Thank you.
முத்து பல்லக்கு வாகனம். பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாள் காலை முத்து பல்லக்கில் நாச்சியார் திருக்கோலத்தில் திருமலையப்பன் ஸ்ரீ வேங்கடாஜலபதி உலா வருகின்றார். பரந்தாமனின் திருக்கோலங்கள் பலவித தத்துவங்களை உள்ளடக்கியதாகும். ஒவ்வொரு திருக்கோலமும் உலகம் உய்வதற்காக, உலக மக்கள் உண்மையை உணர்வதற்காக. மனித ஆத்மாக்களின் செயல்களாகிய நல்லவை தீயவை ஆகியவைகளுக்கு தக்கபடி அருள் தருவதற்காக. ஒருத்தி வயிற்றில் பிறந்து ஒருத்தி மகனாக வளர்ந்த எம்பெருமான் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்த திருக்கோலம் நாச்சியார் திருக்கோலம். ஆழ்வார்களும் தங்களை பெண்ணாக பாவித்துக் கொண்டு ஆண்டவன் ஒருவனே ஆண்மகன் என்ற நிதர்சனத்தில் திவ்ய பிரபந்த பாசுரங்களை பாடி அருளினார்கள். இந்த உரிய தத்துவத்தின் உண்மை பொருளை முத்து பல்லக்கிலே நாச்சியார் திருக்கோலத்திலே வருகின்ற பகவான் பக்தர்களுக்கு வழங்குகின்றார். ஜீவாத்மா என்பது ஒரு பெண் என்பதாக பாவித்தால் பரமாத்மா என்பது ஒரு ஆண் என்பதாக பாவிப்பது நலம். இங்கே ஆண் என்பது ஆண்டவன் என்பதை குறிக்கிறது. ஆக ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் தெளிவாகிறது. இந்த தெளிவிற்கு தெளிவாக தத்துவத்தை தெரிவிக்கும் திருக்கோலமாக எம்பெருமான் நாச்சியார் திருக்கோலத்திலே நலம் பயக்கின்றார். அதனால்தான் திருவேங்கடமுடையான் திருமார்பிலே ஸ்ரீநிதியான தாயார் வாசம் செய்கின்றார். அந்த வாசமே ஸ்ரீநிவாசம். அந்த வாசமே பெண்ணின் பெருமை. அந்த வாசமே பக்தி எனும் மண்ணின் மகிமை. அன்பையும் தயையையும் அள்ளி வழங்கும் தன்மை பெற்றது பெண்மை. ஒரு குழந்தைக்கு தேவை எது என்பதை அறிந்து அதை தருபவள் தாயார். அதை போன்று பக்த குழந்தைக்கு பக்திக்கு உகந்தவாறு எது தேவையோ அதை தரும் தாயாரின் திருவடிவத்திலே திருமலையப்பன் திருவருள் புரிகின்றார்.
கருட வாகனம் வைணவ திருக்கோயில்களிலேயே வாழ்வாங்கு வாழ்வாக போற்றப்படுவது கருடோற்சவம். திருமலை பிரம்மோற்சவ ஐந்தாம் நாளில் திருவருள் பொழிவது கருட வாகனம். கருடனுக்கு மற்றொரு பெயர் பெரிய திருவடி. பெருமானின் அளப்பரிய அருளுக்கும் அடையில்லா அன்புக்கும் உரியவன் கருடன். திருவேங்கடம் எனும் பெயர் பெற்ற விஷ்ணுவின் விளையாட்டு மலை வைகுந்த லோகத்திலிருந்து கொண்டு வந்து பெருமாள் வசிப்பதற்காக ஸ்வர்ணமுகி எனும் நதியின் சமீபத்தில் கருடனால் வைக்கப்பட்டது என்று போற்றுகின்றது மார்க்கண்டேய புராணம். காப்பியங்களில் வர்ணிக்கப்படுகின்ற கருடன் பொன்னிறமுள்ளவன். கலியுகத்தில் மகாவிஷ்ணு அவதரிப்பதற்காக வைகுண்டத்திலிருந்து இம்மலையை கொண்டு வந்ததால் இம்மலைக்கு வைகுண்டாத்ரி என்ற பெயரும் உள்ளது. எம்பெருமானின் திருவடியை தாங்கி நிற்கும் பெரிய திருவடி எனும் கருடனும் ஆழ்வார் பட்டம் பெற்று கருடாழ்வார் என்று போற்றப்படுவது எம்பெருமான் மீது கருடன் பூண்டிருந்த பக்திக்கு ஓர் எடுத்துக்காட்டு. வைகுந்த வாசனான மகாவிஷ்ணுவுக்கு வாகனங்கள் பல பல இருப்பினும் கருட வாகனம் ஒன்றே சிறந்த வாகனமாக கருதப்படுவது பக்தியின் சிறப்பு. இயற்கையின் சீற்றமும் இறையருளை, செயற்கையின் மாற்றமும் திருவருளை, அருளோடு அருளாகி அருள் பாலிக்கின்ற எம்பெருமானின் கருடோற்சவம் என்பது பக்தர்களின் சிறப்பையும் பகவானின் பேரருளையும் பறைசாற்றுவதாகும். அதற்கு காரணம் பக்தனான கருடனும் பகவானான திருமலையப்பனின் திருவடி பெருமையும். பரமனின் பதமொன்றே பாப விமோசனம்
என்பதை விளக்கும் பெரிய திருவடியின் வாகன தரிசனம் திருவடி பெருமைக்கெல்லாம் சிகரமாகும். மாமுகிழ்வாள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். பாம்பனையான் வார்த்தையன்மே அரியண்ணம் தானாவான் அருதாது போர் பெண்முடியை வது செய்தான் என்றும் சொல் பையகத்தார் மதியாரே. மதையான போதழந்த மாமுகிழ்வாள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். பாம்பனையான் வார்த்தையன்மே அரியண்ணம் தானாவான் அருதாது போர் பெண்முடியை வது செய்தான் என்றும் சொல் பையகத்தார். திருவடிகள் பக்தர்களுக்காக. பகவானின் திருவடிகளில் பக்தர்களால் போற்றப்படுவது கருடனான பெரிய திருவடி, ஹனுமானான சிறிய திருவடி. பிரம்மோற்சவத்தின் ஆறாம் நாள் காலை திருமலையப்பன் ஹனுமன் வாகனத்திலே அருள் பாலிக்கின்றார். சொல்லின் செல்வன், சுந்தர புருஷன், சௌந்தர்ய ரூபன் அனுமன் எனும் ஆஞ்சநேயன். திருமலையிலே ஒரு மலை அஞ்சனாத்ரி. அனுமனை அவதரிக்கச் செய்வதற்காக அஞ்சனாதேவி தவமியற்றிய தலம். அனுமன் வானர இனமாக இருப்பினும் அன்பானவன், அறிவானவன், பண்பானவன், பக்திமயமானவன். அனுமனை போன்ற ஆறா பக்தி பூண்டவர் அகில உலகங்களிலும் குறைவு என்பதே குறை. பெரிய திருவடியான கருட அழ்வார் பெருமானின் திருவடிகளே தஞ்சம் என்று தியானம் செய்பவர். சிறிய திருவடியான ஹனுமன் பெருமானின் நாமங்களே தஞ்சம் என்று தியானம் செய்பவர். ராமநாமமே பாவம் தீர்க்குமே என்ற ராம ஜபமே ஹனுமனின் நித்திய ஆராதனை. எந்த நிலையிலும் நாம சங்கீர்த்தனத்தை மறவாமல் இருந்த மகாபுருஷன் ஹனுமன். நாம மகிமையே நலம் பல தரும் என்பதற்கான உதாரண புருஷன் ஹனுமன். இராமநாம மகிமையால் கடலை பறந்து கடந்து சென்றவன் ராமபக்தனான ஹனுமன். ஆனால் ராம எனும் நாமமுடைய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோ சேது பாலம் கட்டி அதன் மீது நடந்துதான் சென்றான். நாம மகிமைக்கு நல்லதோர் உதாரணம் இது. ஹனுமன் சிரஞ்சீவி தன்மையை பெற்றவர். அந்த சிரஞ்சீவி வாகனமாக சிரஞ்சீவி மீது சகல லோகங்களுக்கும் சமய சஞ்சீவியான சாட்சாத் எம்பெருமான் திருமலை திருத்தலத்தின் பிரம்மோற்சவ திருநாளிலே திவ்ய திருக்காட்சியை தந்தருளுகின்றார். சிறிய திருவடி மீது பெரிய பெருமான். சிற்றறிவுக்கு எட்டாத பேரறிவாளன், கற்றோரும் கல்லாதோரும் மற்றோரும் மறையோரும் போற்றுகின்ற திருமலையப்பன் ஸ்ரீ வேங்கடாசலபதி சிறிய திருவடி மீது எழுந்தருளி பக்திக்கு உகந்தது பணிவு ஒன்றே என்ற பவித்திரமான தத்துவத்தை உலகிற்கு உபதேசிக்க உலா வருகின்றார்.
Ramana. Venkataramana Tiru Venkataramana Tiru Venkataramana Tiru Venkataramana Tiru Varunadiye Naan Varuven Venkataramana Thank you.
பூவளையப்பனின் பிரம்மோற்சவ ஆறாம் நாள் காலையில் ஹனுமன் வாகனம், அதன் இரவில் கஜவாகனம். கஜவாகனம் என்றால் யானை வாகனம் என்பதாகும். முன்னொரு காலத்தில் கஜேந்திரன் என்ற யானையானது அனுதினமும் பகவானை மறவாமல் பூஜை செய்து வந்தது. ஒரு நாள் நீராடுவதற்காக நீரில் இறங்கிய கஜேந்திர யானையின் கால்களை கவ்வி பிடித்தது கொடூரமான ஒரு முதலை. கஜேந்திரனோ அச்சுதா அபயம் அபயம் என கத்தியது. உயிர்களை காத்து ரட்சிக்கும் பரந்தாமனான பகவான் உடனடியாக தோற்றமாகி தமது சக்ராயுதத்தால் முதலையை சம்ஹரித்து கஜேந்திரனை காத்து அருளியதாக பக்தி நூல்கள் பாயிரம் பாடுகின்றன. கஜேந்திரனை காத்து ரட்சித்து கஜேந்திர மோட்சம் தந்தருளிய பகவான் திருமலையிலே கஜவாகனத்திலே கருணை மழை பொழிகின்றார். யானை அறிவு மிக்கது, அன்பு மிக்கது, தெளிவு மிக்கது, திறமை மிக்கது. மிகுதியாக மிகுந்திருப்பதற்கு ஏதும் இல்லை என்ற நிலையில் உள்ளது யானை. மனிதனிடமும் அறிவு, அன்பு, தெளிவு, திறமை மிக்க உண்டு. ஆனால் பொதுவாக மிகுந்திருப்பது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற ஆறு மனவெழுச்சிகள். இந்த ஆறு மனவெழுச்சிகளை அழித்தாலொழிய ஆண்டவனின் தாள்களை அடைய முடியாது. மனிதனிடம் மிகுந்திருப்பதற்கு ஏதுமில்லாத நிலை ஏற்பட்டால் மனிதனும் தெய்வமாகலாம் என்பது ஆன்றோர்களின் அருள் வாக்கு. அப்பனான திருவேங்கடமுடையான் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியின் பிரம்மோற்சவ ஏழாம் நாள் காலை சூரிய பிரபை வாகனம். சூரியன் கிழக்கிலும் சந்திரன் மேற்கிலும் எதிர் எதிராக வானத்தில் காலையிலும் மாலையிலும் உதயமாகிறார்கள். சூரியன் ஒளி வெப்பமாக நேரடியாக பூவுலகெல்லாம் காலையில் பாய்கிறது. அதே ஒளி சந்திரன் வழியாக குளிர்ந்த நிலையில் மாலையில் தவழ்கின்றது. எதிரெதிராக சூரிய கிரணங்களும் சந்திர கிரணங்களும் மோதி உலகத்தில் பொங்கி வழிந்து உலக உயிரினங்களை காக்கின்றன. இதே சூரிய சந்திர ஒளிகளின் பரவல்களால் தான் மரங்கள் தழைக்கின்றன, காற்றும் இயங்குகின்றது. இதைப் போலவே பரமாத்மாவின் சூரிய சந்திரர்களாகிய விழிகளின் பார்வைகள் தமக்குள்ளாக எதிரெதிர்பட்டு பின்பு பக்தர்களின் மீது பட்டு பக்தர்களின் பார்வைக்குள் கலந்து பக்தர்களின் ஆத்மார்த்த பக்தி பார்வைகள் பரமாத்மாவின் விழிகளில் மறுபடியும் நேருக்கு நேர் கலக்கும் பொழுது ஜீவாத்மாக்களின் சாபங்களும் பாவங்களும் சாம்பலாகி விடுகின்றன என்பதுதான் நேத்திர தரிசன ஐதீகத்தின் தத்துவ விளக்கமாகும். சந்திரனும் சூரியனும் வானத்தில் புறப்பட்டதைப் போல எம்பெருமானின் பார்வைகள்
பக்தர்களின் மீது படும்பொழுது அடியார்களின் சாப நிவர்த்திகளும் பாப விமோச்சனமும் நடைபெறுவதாக ஐதீகமாகும். வியாழக்கிழமைகளில் கிடைக்கும் விழிகளாகிய தரிசனத்திற்கு நேத்திர தரிசனம் என்பது பெயராகும். நேத்திர தரிசனமாகிய எம்பெருமானின் திருவிழிகளின் சேவையை அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே, எங்கள் மேல் சாபம், இழிந்தேலோ எம்பாவாய் என்று பாடினாள் ஸ்ரீ ஆண்டாள். சூரிய ஒளியாக உலகிற்கெல்லாம் எம்பெருமான் திருவேங்கடமுடையார் இருள் அகற்றி அருள் பாலித்து வருகின்றார். அக இருள் விலக ஆண்டவனின் ஒளி வடிவிலான தரிசனத்தை பெறலாம் என்று உணர்த்துகின்றது சூரிய பிரபை வாகனம். வியாழக்கிழமைகளில் இந்த நேத்திர தரிசனத்துடன் ஸ்ரீனிவாச வெங்கடாச்சல மகாத்மிய புராணம் ஒரு அற்புதமான சம்பவத்தை நினைவுறுத்துகின்றது. ஸ்ரீனிவாச பெருமான் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் திருச்சானூருக்கு பத்மாவதி தாயாரை காண போய்விடுகிறார் என்றும், அந்த நேரத்தில் ஸ்ரீனிவாச மூலவருக்கு பட்டுப்புடவையை கட்டி திருமேனி முழுவதும் குங்குமக் குழம்பை பூசி நெற்றியில் அளவாக சிறு நாமத்தை இட்டு அவரது திருவிழிகள் பக்தர்கள் தெளிவாக பார்க்கும் வகையில் அலங்கரிக்கிறார்கள். புளியோதரையாகிய பிரசாதத்தால் பாவாடையையும் அப்புகின்றார்கள். இந்த அற்புதமான சேவைக்கு பூலங்கி சேவை என்பது பெயராகும். வெள்ளிக்கிழமைகளில் திருமஞ்சன விழா நடைபெறுகின்றது. திருவேங்கடமுடையான் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியின் திருவிழிகள் இரண்டும் சூரிய சந்திரரே ஆகும். அவ்விரு விழிகளின் ஒளியில்தான் அகிலம் ஒளி பெறுகின்றது என்பது ஆன்றோர் திருவாக்கு. அதனை உணர்த்தும் வகையில் திருமலையப்பன் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சூரிய பிரபை வாகனத்திலே பக்தர்கள் சூழ பவனி வருகின்றார். வானவரும்
வரம் வழங்க பணிந்து நித்தம் பழியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பாரே. Oh,